காவிரி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பல முக்கியமான நிகழ்வுகளை பல்வேறு கோணங்களில் அலசி ஆராய்வதற்கான வாய்ப்புதான் இந்த எட்டு திசை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கடந்த 2009 இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது, விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்குமான இந்த போர் முடிவுற்று 8 ஆண்டுகள் கழித்தும் கூட இலங்கையில் உள்ள தமிழர்கள் மீது தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்துதான் இன்றைய எட்டு திசை நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கிறோம். இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவடைந்து கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ஆகியும் அங்கு இருக்கின்ற தமிழர்கள் மீது தொடர்ந்து அதிகமான தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த 2016 கடந்த ஆண்டு இலங்கையில் உள்ள கிட்டத்தட்ட 50 பேர் மீது மீண்டும் விடுதலை புலிகள் இயக்கத்தை தொடங்குவதற்கான வாய்ப்புள்ளதாக கூறி 50 பேர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த 50 பேரும் ஐரோப்பாவிற்கு தப்பிச் சென்றுள்ளனர். அங்கு இருக்கக்கூடிய லண்டனில் உள்ள அசோசியேட்டட் பிரஸ் எனக்கூடிய சர்வதேச ஊடகத்திற்கு அவர்கள் பேட்டிகளை அளித்துள்ளனர். இந்த அதிர்ச்சிக்குரிய சம்பவம் குறித்த ஒரு முழுமையான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். விடுதலை புலிகள் இயக்கத்தை மீண்டும் தொடங்க முயற்சிப்பதாக கூறி 50 இலங்கை தமிழர்களை சிங்கள படை சித்திரவதை செய்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2009 இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது. இந்த போரில் தனி நாடு வேண்டி போராடிய விடுதலை புலிகள் அமைப்பு வீழ்த்தப்பட்டது. மேலும் இந்த போரில் அப்பாவி மக்கள் பலர் கொல்லப்பட்டனர். இதனால் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் இலங்கை மீது பொருளாதார தடை விதித்தது. பின்னர் தற்போது அந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டுப் போர் முடிவடைந்து 8 ஆண்டுகள் ஆகியும் இலங்கையில் உள்ள தமிழர்கள் மீது தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணமே உள்ளன. கடந்த 2016 பிறகு விடுதலை புலிகள் இயக்கத்தை மீண்டும் தொடர முயல்வதாக கூறி 50 பேர் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அவர்களை சித்திரவதைக்கு உள்ளாக்கியதாக அசோசியேட் பிரஸ் என்ற சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த செய்தியில் ஐரோப்பாவில் அடைக்கலம் தேடி நுழைந்த இலங்கையைச் சேர்ந்த 50 தமிழர்கள் இந்த தகவலை அம்பலப்படுத்தியுள்ளனர். தங்களை பலாத்காரம் செய்ததோடு கடுமையாக தாக்கியதாக சில பெண்களும் தங்களது புகாரை அசோசியேட் பிரஸ் ஊடக நிறுவனத்தில் பதிவு செய்துள்ளனர். மேலும் பெண்கள் மற்றும் ஆண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக அங்கிருந்த அகதிகளில் ஒருவர் தெரிவித்துள்ளார். ரூமுக்கு வந்து அவங்கள வந்து அவங்களோட இது இந்த இதை வாயில் வைக்கிறதுன்ற அவங்க பின்னால் விட இல்லை. அதுக்கப்புறம் அவர் இரும்பு கம்பி ஒன்று கொண்டு வந்து அது விடையில்லைன்னு சொல்லி குப்புற படுக்க வச்சு போட்டு கம்பியை விட்டு அப்புறம் காலால் இந்த எல்லாம் காலால் உதஞ்சவங்களாம் மாற்றி அவர் நினைக்கிறதுல வந்திருக்கோம் நினைக்கிறேன். அசோசியேட் பிரஸ் ஊடக நிறுவனம் 20 பேரை பேட்டி கண்டுள்ளதோடு அவர்களின் உடல்நிலை மற்றும் மனநிலையையும் ஆய்வு செய்துள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பை மீண்டும் உருவாக்க முயன்றதாக அவர்கள் மீது இலங்கை அரசு குற்றச்சாட்டை சுமத்தி இந்த தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த புதிய தாக்குதல்கள் கடந்த 2016 பிறகு மீண்டும் தொடங்கியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் பெண் ஒருவர் அளித்த புகார் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தன்னை 21 நாட்களாக தனிமைச் சிறையில் அடைத்து 12 முறை பலாத்காரம் செய்ததாக கூறியுள்ளார். மேலும் உடலின் பல இடங்களில் தாக்குதல்கள் நடத்தியதோடு தண்ணீரில் முகத்தை மூழ்கடித்து சித்திரவதை செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். சில நேரத்தில் ஒரு ஆள் பார்த்தாலே திருப்பி வேணும், சில நேரத்தில் வேறு ஆக்கள்வேன். என்னை தலைகளாக கட்டி வச்சுட்டு இந்த பரலுக்குள்ளே தண்ணி இருக்கும் உள்ள விட்டு விட்டு அடித்தேன். தலையை உள்ள வரலுக்குள்ள விட்டுட்டு தண்ணி எழுக்க மேலே நெச்சிலாம் அடித்தேன். இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்துள்ள மக்களின் மீது நடத்தப்பட்டது போன்ற தாக்குதல்களையும் அத்துமீறல்களையும் இதுவரை உலகில் வேறெங்கும் பார்த்ததில்லை என தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த சர்வதேச மனித உரிமைகள் ஆர்வலர் பியர்ஸ் பிகு தெரிவித்துள்ளார். உலகத்தில் வேறு எந்த இடத்திலும் இது போன்ற சாதாரண மக்கள் துன்புறுத்தப்படுவதை நான் பார்த்ததே இல்லை. தற்போது அகதிகளாக உள்ளவர்கள் உடலளவிலும் மனதளவிலும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். போர் முடிந்து 8 ஆண்டுகள் கழித்தும் இலங்கையில் உள்ள சாதாரண மக்கள் துன்புறுத்தப்படுவது இலங்கையில் உள்ள மக்களின் பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. இலங்கை ராணுவம் மற்றும் போலீசார் மீதான இந்த குற்றச்சாட்டுகளை இலங்கை அரசு மறுத்துள்ளது. மேலும் இதுகுறித்து தெரிவித்துள்ள இலங்கை ராணுவ தளபதி மகேஷ் சேனநாயக்கே
கொடூர சித்திரவதைகள் செய்ய வேண்டிய அவசியம் இலங்கை அரசுக்கு இல்லை என்றும் அகதிகள் நாடு திரும்பலாம் என்றும் கூறியுள்ளார். இங்குள்ள தமிழர்களை நாங்கள் எந்த விதத்திலும் துன்புறுத்தவில்லை. அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எங்களுக்கு எந்த காரணமும் இல்லை. தற்போது அகதிகளாக சென்றுள்ள மக்கள் நாடு திரும்பவே நாங்களும் விரும்புகின்றோம். அவர்கள் இங்கு வந்து இங்குள்ள உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இங்குள்ள மக்களுடன் அவர்களும் அமைதியாக வாழவே நாங்களும் நினைக்கின்றோம். அதனால் இந்த தாக்குதலுக்கு இலங்கை இராணுவம் எந்த விதத்திலும் காரணமல்ல. இலங்கை இராணுவத்தின் மீதான இந்த குற்றச்சாட்டை நான் முழுமையாக மறுக்கிறேன். தற்போது அகதிகளாக ஐரோப்பாவிற்கு தப்பிச் சென்ற இலங்கை தமிழர்கள் லண்டனில் உள்ள அகதிகள் முகாமில் உள்ளனர். அங்கு அவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கும் மனநல மருத்துவர் கரோலினா, இந்த கடுமையான அத்துமீறல்கள் இவர்களின் மனதில் ஒரு அகலாத வடுவாக அமைந்திருப்பதாகவும் இதிலிருந்து அவர்கள் மீள்வது கடினம் எனவும் தெரிவித்துள்ளார். It leaves a hidden scar that can be really difficult to. இந்த கடுமையான அத்துமீறல்கள் இவர்களோட மனதில் ஒரு அகலாத வடுவாகவே அமைஞ்சிருக்கு. இதுலேருந்து அவங்க மீள்றது ரொம்பவே கஷ்டம். பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க இது அவங்களுக்கு நேர்ந்த இழுக்காவே நினைக்கிறாங்க. இதனால் அவங்க விஷம் குடிக்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. உடல்ல அவங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் வேணா ஆறலாம், ஆனா அவங்களுக்கு மனதளவுல ஏற்பட்ட காயங்கள் ஆறுறது ரொம்பவே கடினம். இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இடையே நடந்த போரில் சீனா, பாகிஸ்தான், இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் உதவியுடன் புலிகள் அமைப்பு தோற்கடிக்கப்பட்டது. போர்க்குற்றங்கள் காரணமாக இலங்கை அரசு மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகளை கடந்த 2010 ஐரோப்பிய யூனியன் திரும்ப பெற்றது. இதன் காரணமாக இலங்கைக்கு மீண்டும் சிறப்பு வர்த்தக அந்தஸ்து கிடைத்தது. மேலும் ஐநா அமைதிப்படை அமைப்பில் இலங்கை இடம்பெறவும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதே நேரம் ஹைட்டியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஐநா அமைதிப்படையில் இலங்கையைச் சேர்ந்த 134 வீரர்கள் மீது குழந்தைகள் மீதான பாலியல் தாக்குதல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த புதிய குற்றச்சாட்டு இலங்கை அரசுக்கு சர்வதேச அரங்கில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. பார்ப்பவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் அசோசியேட்டட் பிரஸ் எனப்படும் இந்த ஊடகம் வெளியிட்டுள்ள இலங்கை அகதிகள் குறித்த ஒரு முழுமையான செய்தி தொகுப்பை பார்த்தோம். இது குறித்து ஆலோசிப்பதற்காக நமது அரங்கத்திற்கு திரு ஐயநாதன், மூத்த பத்திரிகையாளர், அருள்முருகன் மே 17 இயக்கம் மற்றும் குகன் தமிழ் இளைஞர்கள் மாணவர் அமைப்பிலிருந்து வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திருமதி ஆனந்தி சசிதரன், இலங்கை வடக்கு மாகாண அமைச்சர், அவரும் நம்முடைய தொலைத்தொடர்பில் இணைந்திருக்கிறார். நாம் தொடர்ந்து பேசுவோம். திரு ஐயநாதன், நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இந்த தாக்குதல்கள் இப்போது இதை கொடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இதுதான் அங்கே தொடர்ந்து நடந்துட்டு வருது. போர்க்காலத்துலேயும் போர்க்காலத்திற்கு முன்னாடியும் போருக்கு பின்னாடியும் இப்படிப்பட்ட சித்திரவதைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்திருக்கின்றன என்று நாம் மட்டும் இல்லை பல்வேறுபட்ட சர்வதேச அமைப்புகளும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த மாதிரி நடந்த சித்திரவதைகள் அங்கே நடந்த திட்டமிட்டு நடந்த அந்த இன அழித்தல், அங்கே பொதுமக்கள் மீது குறிவைத்து குண்டு வீசி கொல்லப்பட்டது, அவர்களுடைய அவர்கள் போய் பதுங்கியிருந்த போது கோயில்கள் மீதெல்லாம் குண்டு வீசப்பட்டது, இப்படி அனைத்தையும் வெளிப்படுத்துவதற்காக தான் தமிழினம் வந்துட்டு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும்னு சொன்னோம். ஆனால் அதையே குறைச்சி ஒரு கலப்பு விசாரணை பொறிமுறை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஐநாவினுடைய மனித உரிமை மன்றம் சொல்லிச்சு. இது ஒன்று, ஏன் சர்வதேச விசாரணை அவசியம் என்பதை இது காட்டுகிறது. இரண்டாவதாக, எந்த விதத்திலும் இதற்கு மேல் இலங்கையில் ஒரு பூர்வீக இனமான தமிழ் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய சிங்கள பேரினவாத அரசின் கீழ் வாழ முடியாது என்பதனை தெளிவுபடுத்துகிறது. அங்கே புலிகள் அமைப்பு இல்லை என்று பாராளுமன்றத்தில் அறிவித்த பிறகு அங்கே இருக்கின்ற மக்கள் ஜனநாயகத்துக்கு திரும்பிவிட்டார்கள் என்று சர்வதேசத்திற்கு செய்தி சொன்ன இந்த இலங்கை அரசு எதற்காக இப்படி இளைஞர்களை பிடித்து சென்று சித்திரவதை செய்ய வேண்டும்? அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒன்று அவர்களுடைய மனநிலையை பிழை செய்து பைத்தியக்காரனாக்க விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அங்கே போதைப் பொருட்கள் புழக்கத்தை அவர்கள் வந்துட்டு அதிகரிக்கின்றார்கள். அந்த மக்களுக்கு எந்த விதமான வாய்ப்புகளையும் தருவதில்லை. அவர்களிடமிருந்து பிடுங்கப்பட்ட நிலங்கள் திருப்பி அளிக்கப்படுவதில்லை. அவர்கள் செய்த வர்த்தக நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு சிங்களவர்கள் கையில் மாற்றி அடிக்கப்படுகின்றன. அவருடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கின்றார்கள். இதைத்தான் நாங்கள் எல்லாம் சொல்கின்றோம். ஒரு கட்டமைக்கப்பட்ட அந்த போருக்கு பின்னால் ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழித்தலை இலங்கை சிங்கள இனவாத அரசு மேற்கொண்டு வருகிறது. ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட், நிச்சயமாக மனித உரிமை மீறல்களாக அதை தொடர்ந்து கொண்டு வர மனித உரிமை மீறல் கருத்தா எடுத்துக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். இல்லை, தயவு செய்து, ஏன்னா ஊடகத்திலிருந்து சொல்லும்போது மனித உரிமை மீறல் என்று சொல்லக்கூடிய விடயம் மிக மிக மென்மையானது, விரிவானது. இது ஐநாவினுடைய மனிதாபிமான சட்டங்களுக்கு எதிரானது.
எந்தெந்த நடவடிக்கைகள் ஒரு நாட்டில் தனது மக்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடாது என்று ஐநாவுடைய மனிதாபிமான பிரகடனங்கள் சொல்லுகின்றனவோ அவை அனைத்தும் இன்றளவும் இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை தான் அசோசியேட்டட் பிரஸ். இலங்கை அரசோட நடவடிக்கைகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிறேன். திரு அருள்முருகன், கிட்டத்தட்ட போர் முடிந்தும் 8 ஆண்டுகள் கழித்தும் கூட தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் நடைபெற்று வர்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த அரசு தான், சிங்கள அரசு வந்து ஒருபொழுதும் அந்த உரிமையோ ஒருபொழுதும் அந்த வாழ்வியல் சூழலையோ தமிழ் மக்களுக்கு உருவாக்காது என்பது தான் அந்த அரசினுடைய அடிப்படையாகவே இருக்குது. சிங்கள பேரினவாத அரசு அது 1948 இருந்தது. பிரிட்டிஷ் கலோனியல் பீரியடு முடிஞ்ச பிறகுலேருந்து ஆரம்பித்து 2009 2017 வரைக்கும் இன்றைக்கி வந்திருக்கு. நீங்கள் போட்ட அந்த காட்சி வரைக்குமே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு இன அழிப்புக்கான வேலையாக இருக்கிறது. அந்த மக்கள் வந்து 1948 முன்னாடி கலோனியல்னு சொல்லக்கூடிய அந்த வெஸ்டர்ன் ஃபோர்ஸ் வருவதற்கு முன்னாடி தனித்த இனமாக வாழ்ந்த ஒரு மக்கள். அதன் பிறகு ஒரு யுனைடெட் ஸ்ரீலங்காவை உருவாகி ஒரு நிர்வாக ரீதியாக உருவாக்கப்பட்ட நாட்டில் அவங்க வந்து சிங்கள மக்கள்கிட்ட வந்து அந்த நிர்வாகத்தை கொடுத்துட்டு போன பிறகு தங்கள் உரிமைக்காக ஒரு கான்ஸ்டிடியூஷனலாக ஒரு குறைந்தபட்ச அளவு கூட கொடுக்காத ஒரு கார்பரேஷன், தமிழ்நாட்டில் இருக்கிற கார்பரேஷனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கூட வந்து மாகாண சபைக்கு கிடையாது. அப்போ அந்த மக்கள் தங்களுக்காக நியாயமான வழியில் எல்லா வழியிலையும் போராடிட்டாங்க. இல்லை, அங்கேயும் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் இருந்தும் கூட அவர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது. ஏன்னா அது வந்து ஒரு ஒற்றையாட்சி, யூனிட்டரி ஸ்டேட் தான் அது. ஒற்றையாட்சியில் அவங்க வந்து இந்திய அரசாங்கம் ஒப்பந்தம் போட்ட 13வது சட்ட திருத்தத்தை கூட அது வந்து புலிகளால் ஏற்றுக்கொள்ளப்படாத தமிழ்நாட்டில் வந்து யாருமே ஏற்றுக்கொள்ளாது, நாங்கள் உட்பட அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதையும் கூட செயல்படுத்தாத சிங்கள பேரினவாத அரசின் கீழ் இந்த மக்கள் இன அழிப்புக்கு தான் உள்ளாக்கப்படுவார்களே ஒழிய ஒருபொழுதும் ஜனநாயக வெளி என்பது அங்கே வாய்ப்பே இல்லை. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து சர்வதேச விசாரணை வேண்டும், இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணை வெறும் 2009 இல்லை, 1948 நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ஒரு உண்மையான அரசியல் வரலாற்றை வந்து நீங்கள் சமூக உலக மக்களுக்கு நீங்கள் சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தினந்தோறும் இந்த அழிப்புகளுக்கு உள்ளாகணும். இரண்டாவது, அதில் ஒரு முக்கியமான வார்த்தை வந்து ஆண்களை பாலியல் வன்புணர்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டதாக சொன்னாங்க. அது இன்றைக்கி நேற்று இல்லை. சிங்கள பேரினவாத இராணுவம் என்பது யாஸ்மின் சூக்காவுடைய ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல முடியாத அல்லது பொது புழக்கத்தில் விவாதம் செய்ய முடியாத அளவுக்கு ஆண்களை வன்புணர்ச்சிக்கு உட்படுத்துவது, பெண்களை வன்புணர்ச்சிக்கு உட்படுத்துவது. இது ஏன் இந்த வன்புணர்ச்சி ஆண்களை செய்கிறார்கள் பெண்களை செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் முற்றிலுமாக அந்த இனத்தை வந்து இழிவான இனமாக பார்க்கப்படுவது. அது வெறுமே வெறிக்கொண்டு செய்வதல்ல. தொடர் சொன்னும் போது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனசைடு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இனத்தை வந்து வேறறுப்பது, அந்த இனத்தை இழிவாக பார்ப்பது, மொத்தமாகவே வரலாற்று ரீதியாக பார்ப்பது. அதனால தான் யாஸ்மின் சூக்காவோட ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 44 பக்கத்தில் வந்து மேற்கத்திய ஐநாவினுடைய அதிகாரியாக இருந்தவங்க தான் கொடுத்தது. அதில் வந்து ஆண்களை வந்து தொடர்ச்சியாக வன்புணர்ச்சிக்கு உட்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக இந்த போர் முடிந்த பிறகு அவர்கள் இராணுவத்திற்கு கீழ் சிக்கப்பட்ட அந்த சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் வன்புணர்ச்சிக்கு உட்படுத்த விடுது. அதை நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை தயவுசெய்து தமிழ் சூழலில் இருக்கவங்க வந்து தமிழ் படுத்தி அதை படிக்கணும். அதை நீங்கள் வந்து பொது வெளியில் இங்கே நான் சொல்லவே முடியாது. அவங்க கொடுத்த அந்த பேட்டிகள், அவர் சொன்னார் இல்லையா நீங்கள் வந்து பீப் சவுண்ட் போட்டிங்க இல்லையா, ஆனால் உண்மையில் அந்த ஒலியை நாம் வந்து காதுபட கேட்கணும். இந்த வரலாற்றினுடைய துயரத்தை வந்து பீப் சவுண்டில் நம்ம தள்ளி போகிறது மூலமாக நாம் எதையுமே வந்து நாம் வந்து கற்றுக்க முடியாது, அந்த துயரத்தை நம்ம உள்வாங்கவே முடியாது. அது எவ்வளவு அசிங்கமாக இருந்தாலும், எவ்வளவு அசிங்கமாக இருந்தாலும், எவ்வளவு நிராகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தாலும் பொது வேளையில் கண்டிப்பாக அந்த வழியை, வழியான ஒளியை நாம் கேட்டாகணுன்றதான் என்னுடைய முதல் கட்டம். நிச்சயமாக உங்களுடைய கருத்தை எடுத்துக்கலாம். அடுத்தாக திரு குகன், ஒரு இளைஞரா இப்போ அந்த தாக்குதல்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இளைஞர்கள் மீது நடந்திருக்கு. ஒரு இளைஞராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, மாணவர் அமைப்பை சேர்ந்தவரை எப்படி பார்க்குறீங்க? இப்போ சர்வதேச விசாரணைக்கான கோரிக்கையை வச்சுட்டு இருந்தாலும் சமீபத்தில் ரீசெண்டாக ஐநா மன்ற தலைவர் அல் ஹுசைன் வந்து ஒரு 4 நாள் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் பல முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அவர் ஒரு வரி குறிப்பிடுறாரு, தொடர்ந்து மானுடத்திற்கு எதிராக நடத்தப்படும் வன்முறைகள் பெரும் விரக்தியும் கோபத்தையும் உண்டாக்கிறது அப்படின்றாரு. ஆக 2009 இனப்படுகொலைக்கு அப்புறமும் தொடர்ந்து அங்கே ஒரு விதையான வன்முறைகள் வந்து அங்கே தொடர்ந்து மக்கள் மேலே நடந்துட்டு இருந்தாலும் இனப்படுகொலை ஒரு பக்கம் நடந்தாலும் இன சுத்திகரிப்பு நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கள குடியேற்றங்கள் பெரும் அளவில் நடந்துட்டு இருக்கு. சிங்கள குறிப்பாக தமிழ் கிராமங்களை குடிய வச்சு சிங்கள குடியேற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. கொச்சாங்குளன்ற கிராமத்தை வந்து சிங்கள பேர் மாற்றிட்டாங்க. அப்புறம் ராஜபக்சேவோட பையன் வந்து நவால் காப் அப்படின்ற ஒரு பேரில் கூட ஒரு கிராமங்கள், தமிழ் கிராமங்களுடைய பெயரை சிங்கள மயமாக மாற்றி சிங்கள குடியேற்றங்கள் நடத்திட்டு இருக்கு. அப்புறம் புத்த விகார்கள் பெரும் அளவில் அங்கே கட்டப்பட்டு இருக்கு. அது கட்டப்பட்டதுனால என்ன பண்ணால் ஒரு புத்த விகார்கள் கட்டி தமிழர்கள் வந்து இங்கே
தெருவோரத்தில் உள்ள சிறுதெய்வ வழிபாடுகளில் இருக்க கோயில்கள் வந்து விபத்துகள் அதிகம் நடக்குது அப்படின்றதில் அதை இடிச்சுட்டு புத்த விகார்களை கொண்டு வந்து அங்கே ஒரு புத்த பிக்குவை உட்கார வச்சு அந்த புத்த பிக்குவத்துக்கு பணிவிடை செய்வதற்கான பௌத்த குடும்பங்கள் சிங்கள பௌத்த குடும்பங்களை உட்கார வச்சு முற்றிலுமாக வந்து அங்கே வந்து வாழ்வியலை சிதைக்கிற வேலை வந்து ஒரு இன சுத்திகரிப்பு நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாத இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே வந்து சிங்கள குடியேற்றங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் இலங்கை இராணுவம் வந்து அங்கே முகாம்கள் இன்னும் வந்து இடத்துல முகாம்கள் போட்டு அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இலங்கை இராணுவத்தில் உள்ள சாதாரண சிப்பாய் வந்து ஒரு தமிழ் பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான பதவி உயர்வு போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ வந்து ஒரு இனக்கலப்பு ஏற்படுத்தி இன சுத்திகரிப்பு நடந்துகிட்டு இருக்கு. தமிழர்களோட தொழில் அங்கே சுத்தமாக முடக்கப்படுது. சிறு தொழிலாக இருக்கட்டும் பெரும் தொழிலாளர் சிறு தொழிலும் ஒரு பக்கம் முடக்கப்பட்டிருந்தாலும் மீனவ தொழில்கள் விவசாயங்கள் போன்றவற்றில் முடக்கப்பட்டாலும் பெருந்தொழிலாக இருக்கக்கூடிய காகித தொழிற்சாலை தமிழர்களுடைய உரிமையில் இருக்க காகித தொழிற்சாலை ரசாயன தொழிற்சாலை அது மாதிரி தொழிற்சாலைகளையும் வந்து முடக்கப்பட்டு முற்றிலுமாக வந்து இனப்படுகொலை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன சுத்திகரிப்பு நடந்துகிட்டு இருக்கு. அங்கே வந்து தமிழர்களுடைய வாழ்வியலே அங்கே மொத்தமாக சிதைச்சிட்டு இருக்கு. தமிழகத்தை அழிக்கக்கூடிய வகையில் சிங்கள அரசு நடக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தை எடுத்துக்கலாம். இலங்கையிலிருந்து இலங்கையின் வடக்கு மாகாண அமைச்சர் திருமதி ஆனந்தி சசிதரன் அவர்களை நம்முடைய இணைந்திருக்கிறார். திருமதி ஆனந்தி, நீங்கள் சொல்லுங்கள், இலங்கையில் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அகதிகளாக இருக்கக்கூடிய 50 பேர் மீது இந்த தாக்குதல் நடந்துட்டுருக்கு. இந்த தாக்குதலை ஒரு இலங்கை அமைச்சராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்கள் திருமதி ஆனந்தி. திருமதி ஆனந்தி நீங்கள் பேசலாம், இணைப்பில் தான் இருக்கீங்க. ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவருடைய இணைப்பை பெற முடியவில்லை. திரு ஐயநாதன், நீங்கள் சொல்லுங்கள், மனித உரிமை மீறல்கள் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பல இடங்களில் நடந்துகிட்ருக்கு. இப்போ கூட அதில் இருக்கக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர், சர்வதேச சமூக ஆர்வலர் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரியான ஒரு மனித உரிமை மீறல் நான் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் அப்படின்றத நம்ம எதை வைக்கணும் அப்படின்னீங்கன்னா, நான் ஏன் அந்த புரிதலுக்கு வந்துட்டு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன் அப்படின்னீங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் கம்ஸ் அண்டர் தி இன்டர்நேஷனல், அதாவது யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், யூடிஹெச்ஆர்னு சொல்லக்கூடிய 1948 ஒரு மனிதனை எவ்வாறு நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் வருது. மனிதாபிமான சட்டங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னம்னா, மனிதன் எத்தன்மையுடையவனாய் வாழ வேண்டுமோ அத்தன்மையிலிருந்து வெளியே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் த க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் ஜெனோசைடு கன்வென்ஷன் 1948. அதே மாதிரி நீங்கள் மேலும் சிலது, அதாவது மனிதாபிமானத்தை, அதாவது மனிதாபிமான மீறல்கள், அதற்கான ஒரு தனியான ஒரு பிரகடனம், சிவில் ரைட்ஸ், சிவில் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் பேசிஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நாகரிக சமுதாயத்தில் இதையெல்லாம் கடைபிடித்தாக வேண்டும்னு எதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அந்த மனிதாபிமான சட்டங்கள், அதில் எதுவும் இலங்கையில் கடைபிடிக்கவில்லை என்பதுதான் இங்கே முக்கியமாக கவனிக்கிறது. ஒட்டுமொத்தமாக இலங்கை அரசாங்கம் நிர்வாகம் எல்லாருமே சேர்ந்து அதற்கான ஒரு வழியில் மேற்கொள்கிறாங்க. ஆமாம், அதுதான் 1948 இதை பார்க்கணுன்ட்டு இங்கே நாங்கள் சொல்கிறதில்ல. முதல்ல இலங்கையோடு ஒத்து வாழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு ஆராய்ஞ்சு அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்து பிறகு வடமாகாண முதலமைச்சரான சிவி விக்னேஸ்வரன் அவர்களும் அதான் சொன்னார். கடைசியாக அவர் எந்த இடத்துக்கு வந்து நின்னாருன்னா, இட் இஸ் அ பர்பிச்சுவல் ஆக்டிவிட்டி ஆக்ஷன் பை த கவர்மெண்ட் அப்படின்னாரு. எது என அழித்தல், தமிழருக்கு எதிரான ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது ஒன்று ஆரம்பித்து அதற்கு அப்பிறகு அவன் வந்துட்டு ஒரு இன அழித்தலின் மூலமாக இவர்களை முழுமையாக அழித்தொழிப்பது என்கின்ற விடயம்தான் சிங்கள பௌத்த இனவாத அரசியல் என்ன பொண்ணி போட்டாங்க. அது எங்கே பண்ணாங்க அப்படின்னம்னா, வடக்கு மாகாண சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் சர்வதேசத்திற்கானது. இப்போ வடக்கு மாகாணத்தில் விக்னேஸ்வரன் முதலமைச்சராக இருந்தார். ஆமாம், அவர் முதலமைச்சராக இருந்தும் கூட எந்த வழிகளையும் மேற்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அந்த பவர்ஸ் பை த கான்ஸ்டிடியூஷன் கிவன் மோர் டு த கவர்னர் தேன் டு த சீஃப் மினிஸ்டர். நீங்கள் கவர்னர் சிங்களத்தவராக இருக்கிறதுனால அதனுடைய ஒரு அதான் இவருக்கு ஒதுக்குனது 4500 மில்லியன், அது 450 கோடின்னா 8800 கோடிக்கான அத்தாரிட்டி வந்துட்டு ஆளுநர்கிட்ட இருக்குது. இதுதான் அவர் சுட்டி காட்டினார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அந்த மக்களின் மீதான ஒரு அடக்குமுறை கட்டமைப்பை வந்துட்டு உருவாக்கியிருக்கு இல்லையா இராணுவம் போலீஸும். இப்போ உதாரணத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஈழத் தமிழருடைய ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அங்கே ஒரு இராணுவ அதிகாரி வந்து உட்காந்துட்ருப்பார். நீங்கள் அனுமதிப்பீர்களா உங்களுடைய வீட்டில் ஒரு காவலர் வந்து அந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தா, ஒரு மஞ்சள் நீராட்டு, ஒரு குடும்ப நிகழ்ச்சி, ஒரு நிச்சயதார்த்தம் அப்படின்னு வரும்போது ஒரு அதிகாரி வந்துட்டு அப்படி ட்ரெஸ்ஸில் அப்படி உட்காந்துட்டு இருந்தால் அனுமதிப்பீங்களா? இப்படி உலகத்தில் எங்கேயாவது நடக்கிறது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களா? ஒன்று. இரண்டாவது, எந்த இடத்துலையும் நாங்கள் மக்களை சோதனைக்கு உட்படுத்துவோம்னு சொல்கிறது நாம் இந்த சித்திரவதையிலேயே. நீங்கள் பாருங்கள், எந்த மக்களை மட்டும்
தமிழின மக்களை தான் இது இப்போ இப்போ தமிழின மக்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே முஸ்லீம் கிறிஸ்டியர்கள் மேலே அங்கே கை வைப்பாங்க, அது நடந்து தொடங்கியிருக்கு. அப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடியதை தடுக்க வேண்டும் என்றால் யூ மஸ்ட் ஹாவ் டு ஃபைண்ட் அ ரேடிக்கல் சொல்யூஷன், பொலிட்டிக்கல் சொல்யூஷன். அதுக்கு தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வாக்கெடுப்பு அப்படின்னு சொன்னோம். வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்கிறது என்னன்னா ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், உச்சபட்சமான அரசியல் ரீதியான தீர்வு காண்பதற்கான ஒரு வழிமுறை அப்படின்றது தான் வாக்கெடுப்பு. ஸ்பெயினில் கேட்டலோனியாவில் வாக்கெடுப்பு நடந்த மாதிரி, அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் கொசோவோவில் நடந்த மாதிரி, ஸ்காட்லாண்டில் நடக்கிற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, கியூபெக் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி என்னன்னா, தட் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். இந்த இனம் அந்த இனத்தோடு இணைந்து வாழ்வதற்கான இணக்கப்பாடு இல்லை என்றால் முடி, நீயும் நானும் ஒன்றா தனித்தனி அரசுகளாக இருந்து இணக்கப்பாட்டோடு வாழ்வோம் என்று சொல்லலாம். அந்த இடத்திற்கு ஏன் வர வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட சித்திரவதைகளை, ஒடுக்குமுறைகளை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எந்த ஒரு நாட்டில் மனிதாபிமான சட்டங்களுக்கு எந்த விதமான அடிப்படையும் இல்லையோ, அதை அந்நாட்டு அரசு, அந்நாட்டு நிர்வாக அமைப்பு, அந்நாட்டினுடைய இராணுவம், அந்நாட்டினுடைய காவல்துறை, இவை அனைத்தும் இதற்கு முரணாக நிற்கின்றனவோ, அந்த நாட்டில் அரசியல், ஜனநாயக அரசியல், ஜனநாயக வழிமுறைகளுக்கு உட்பட்ட ஒரு அரசு என்பது சாத்தியம் இல்லை. நிச்சயமாக பொது வாக்கெடுப்பு தேவை அப்படிங்கிறது ஒரு கருத்தை எடுத்துக்கலாம். தொடர்ச்சியாக இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் நடைபெற்று வருகின்றன, இது குறித்து தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. காய்ச்சல் தானே? ஆமாம், அதுக்கே இப்படி பதற, வைய நான் லைனில் வர்றேன். இப்படி தாங்க காய்ச்சல்னோடனே டெங்கு காய்ச்சல் நினச்சி பயப்படுறது. காய்ச்சல் வந்தால் பதட்டமோ பயமோ தேவையில்லை, அதுக்காக காய்ச்சாதானேன்னு கண்டுக்கிறாமே இருக்கக்கூடாது. உடனடியாக பக்கத்தில் இருக்க அரசு மருத்துவமனைக்கு வாங்க, ஏன்னா அங்கே தான் எல்லா விதமான காய்ச்சலையும் கண்டுபிடிக்கக்கூடிய வசதியும் முறையாக பயிற்சி பெற்ற டாக்டர்களும் இருக்காங்க. தேவையான மருந்து, மாத்திரை, பிளேட்லெட்ஸ், அதாவது ரத்த அணுக்களும் அரசாங்க ஆஸ்பத்திரியில் தான் இலவசமாக கொடுக்குறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், காய்ச்சல்னா உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு வாங்க. தொடர்புக்கு இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அந்தந்த பகுதி அதிகாரிகள் வந்து நோய் தடுப்பு நடவடிக்கை எடுப்பாங்க. அதிர்ச்சி அளிக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் மீதான தாக்குதல்கள் குறித்த ஒரு ஆலோசனை தான் நாம் செய்து பேசிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். திரு அருள்முருகன், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ கிட்டத்தட்ட வந்து இலங்கையில் இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட தொடர்ச்சியான இந்த தாக்குதல் நடைபெற்று வருகிறது, இப்போது இலங்கையில் என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவுகிறது? இல்லை, இது ஏற்கனவே தொடர் சொன்னது தான். இதில் வந்து மாற்று கருத்துக்கு இல்லை. ஏன்னா ரெண்டு விஷயம் நடக்குது. அவங்க புலிகள் மையப்படுத்தி தான் வாதங்கள் உலகம் முழுவதுமே மேற்கொள்ள நடத்தப்பட்டது. இப்போ புலிகள் இல்லைன்ற முடிவுக்கு வந்த பிறகு ஒரு அரசியல் தீர்வுக்கான எந்த வழிமுறையும் கொடுக்காத அரசு என்ன பண்ணுதுன்னா, தமிழர்களுடைய நிலப்பகுதி ஆக்கிரமிப்புக்கான சிங்கள பகுதிகளை, குடியேற்றங்களை கொண்டு வருது, அவர்கள் வணிகத்தை முடக்குவது, அவர்களுடைய தொடர்ச்சியாக இராணுவத்தை வந்து, இப்போ தெற்காசியாவில் இந்தியாவுக்கு பிறகு மிகப்பெரிய இராணுவம் கொண்ட ஒரு பகுதின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை தான். கிட்டத்தட்ட 2-2.5 லட்சம் பேர் ஒரு சின்ன நாட்டில் இருக்கிறாங்க. ஒரு சின்ன நாட்டில் 2 லட்சம் இராணுவம் இருந்து எங்கே வைப்பாங்க அப்படின்னா, குறிப்பாக கிழக்கு பகுதியில் தான் வந்து, கிழக்கு வடக்கு பகுதியில் தான் வச்சுருக்காங்க. அப்போ இராணுவம் முகாமிட்டுள்ள ஒரு பகுதி நிரந்தர அமைதிக்கான பகுதியாகவே வாழ முடியும், ஒரு ஜனநாயகத்தில் அது வாய்ப்பே இல்லை. அப்படியான சூழல் ஒரு இருக்கிற இடத்துல தான் அரசும், அதான் ரெண்டு, அந்த பேரினவாதம், பௌத்தம், அரசு, இந்த மூணுமே சிங்கள பேரினவாத அரசாக நம்ம சொல்கிறோம். இந்த மூணும் சேர்ந்து ஒரு ஒரு இராணுவமாக இருக்கிற ஒரு நாட்டில், அந்த இராணுவம் 2 லட்சம், அது ஒரு 10 நபருக்கு ஒருத்தர், 5 நபருக்கு ஒரு எண்ணிக்கை கொண்ட ஒரு இராணுவமாக அந்த வடக்கு பகுதியில் இருக்கிறதுல வந்து எப்படி நீங்கள் ஜனநாயகத்தையும் ஒரு இயல்பான ஒரு ஒரு பிரீத்திங் சென்ஸோடு இருக்க முடியும்? அங்கே இருக்கிற இளைஞர்கள் குழந்தைகளுக்கான கல்வி முறை அந்த வாய்ப்புகளை கொடுக்கப்படுதா? இல்லை, நீங்கள் அந்த வாய்ப்புகள் வந்து இப்போ அவங்க இயல்பாக தங்களை வந்து மாற்றியமைத்து கொண்டு வராங்களே உடைய, சிங்கள அரசு வந்து ஒரு பெருசாக எந்த டெவலப்மெண்ட் சோர்ஸுமே பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா எல்லா இடங்களையுமே இன்றைக்கி வந்து இலங்கையினுடைய கேபிட்டல் அக்குமுலேஷன், மூலதனம் குவிதல் யாரன்னா இந்தியாவிலேருந்து குவிதல் பண்ணுறாங்க, இந்தியாவோட மார்பாடிகள் தான் அங்கே போடுறாங்க.
சைனாவுடைய என்டையர் கேபிட்டல் வருது. இப்போ நீங்கள் அம்மன்தோட்டாவை எடுத்துங்க, திருவண்ணாமலை எடுத்துங்க, அந்த ரோடு போடுறது, அந்த NH7 போடுறது, ஜெஃப்னா டு கொழும்பு போடுற ரோடெல்லாம் சைனா தான் போடுது. இந்தியா வந்து ஒரு கோல்பெல்ட் பெல்ட்டு கொண்டு வரப்போகிறாங்க. மொத்த ஒர்க்குமே வெளியிலேருந்து வருகிறதை உடைய அந்த உள்நாட்டு மக்களுக்கானது கிடையவே கிடையாது. ஆகவே அந்த உள்நாட்டு மக்கள் பொருளாதார வளர்ச்சியும் தாண்டி இயல்பான உரிமையோடு மனிதனாக வாழ்வதற்கான சாத்திய கூறுகள் இல்லைன்றது தான் அந்த 48லேருந்து நாங்கள் சொல்கிறோம். என்னன்னா இந்த இலங்கை அரசுக்கு இவ்வளோ திமுறை எங்கேருந்து வருது? எப்படி இவ்வளோ பண்ண முடியுது? உலகம் முழுவதும் வளர்ச்சி அடைந்த நாடுகள், பெரிய மனித உரிமைகள் பேசக்கூடிய அவைகளெல்லாம் இருக்கக்கூடிய நாட்டில், இந்தியா மாதிரி ஒரு 8 கோடி மக்கள் சப்போர்ட் பண்ணுற ஒரு நாட்டில் எப்படி பண்ண முடியுதுன்னா, இந்தியா, இலங்கை, சீனா, பாகிஸ்தான், அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தனை நாடுகள் ஐநா உட்பட இலங்கை அரசை வந்து ஒரு குழந்தையை போல் தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதோட விளைவு, செய்கிற தவறுகளை கண்டுகொள்றது கண்டுகொள்ளாமல் இருக்கிறோட விளைவு தான் தொடர்ச்சியாக அவங்க வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நிச்சயமாக அதை உங்களோட கருத்துக்களை எடுத்துக்கிறேன். திருமதி ஆனந்தி சசிதரன் இலங்கை வடக்கு மாகாண அமைச்சரம்படியே இணைந்திருக்கிறார். திருமதி ஆனந்தி, இப்போது தொடர்ச்சியாக இலங்கை தமிழர்கள் மீதான தாக்குதல் நடந்துட்டுருக்குது. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அகதிகள் மேலே இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இது குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அண்மைக்காலமாக நாங்கள் இலங்கை அரசாங்கத்தின் இன அழிப்புக்குள் ஆகி இருந்துதான் உயிர் வாழறதுக்காகத்தான் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் ஏனைய நாடுகளில அரசியல் தஞ்ச கோரிக்கையை முன்வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நாங்கள் அண்மையில பாக்குறோம், மனித உரிமைக்கு பெயர் பெற்ற சுவிஸ் அரசாங்கம் அரசியல் தஞ்ச கோரிக்கைக்கு போன நபரை ஈழத்தமிழன சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆஸ்திரேலியாவில ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். இந்தியாவில் கூட, தமிழ்நாட்டில கூட மின்கப்பத்தில் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக பல வகைப்பட்ட வகையில ஈழத்தமிழர்கள் இன்றைக்கு புறந்தள்ளப்பட்டு அவர்கள் உயிர் வாழ்வதற்கு விரும்புகின்ற அந்த அடிப்படை உரிமையை கூட மறுக்கின்ற நிலைமையிலதான் இன்றைக்கு உலகம் இருக்கு. ஒரு வடக்கு மாகாண அமைச்சராக அங்க இருக்கக்கூடியவங்க, அங்க இருக்கக்கூடிய அரசுக்கு எந்த மாதிரியான அழுத்தத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க? எங்கட மண்ணில இன்னும் நல்லாட்சி இல்லை. இன்றைக்கும் நாங்கள் உயிர் அச்சுறுத்தலோட வாழ்றோம். ஏற்கனவே ராணுவ அச்சுறுத்தல் முடிந்து இன்றைக்கு போலீஸ் அராஜகம் அதிகரித்த நிலையில தான் இந்த வடக்கு மாகாணம், தெற்கு மாகாணம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த செயற்பாடு, இந்த ஏனைய நாடுகள் ஈழத்தமிழர்களை இந்த அளவுக்கு மிதித்து கொண்டு இருப்பதற்கு காரணம் இலங்கை அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை. இலங்கை அரசாங்கம் செய்த போர்க்குற்ற விசாரணையை கூட தட்டி கேட்க முடியாத இந்த சர்வதேசம் இன்றைக்கு மாறி ஈழத்தமிழரை வதைக்கிற நிலைமையில தான் வந்திருக்கு. நிச்சயமாக திருமதி, பொறுப்பு கூறல் இல்ல, நியாயம் இல்ல, எல்லாம் மறைக்கப்பட்ட உண்மையா, மறுக்கப்பட்டு மறைக்கப்பட்ட உண்மையாக எல்லா வடிவமுமே போய்கொண்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கத்துக்கு நீங்க என்ன மாதிரியான அழுத்தத்தை கொடுத்திருக்கீங்க? ஒரு அமைச்சரா இவ்வாறு இருக்கலாமே ஒழிய, தொடர்ந்து வர காலங்கள்ல இவ்வாறு நீதி எங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்து நாங்கள் நினைக்கவில்லை. இது பத்தி இலங்கை அரசுக்கு என்ன மாதிரியான அழுத்தம்? அரசாங்கத்திட்ட நீதி கிடைக்க இல்லை என்றுதான் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபை மட்டும் போயிருக்கிறோம். ஏனென்றால் இலங்கை அரசாங்கத்தை இன்றைக்கு மேற்குலகம் எந்த அளவுக்கு இலங்கையில கால் பதிச்சு தன்னுடைய அரசியல் நலன் சார்ந்து வேலை திட்டங்களை கொண்டு போகின்றது என்ற வகையில இந்திய அரசாங்கம் கூட தோற்று போயிருக்கிற நிலைமையத்தான் பாக்குறோம் அரசியல் ரீதியாக. அதனுடைய இலங்கை அரசாங்கத்திட்ட நீதி கிடைக்கும் என்று நாங்கள் எந்த பகாலமும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அதுக்காகத்தான் நாங்கள் சர்வதேச விசாரணை வேணும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம். எனவே நாங்கள் குற்றவாளியே போய் எங்களுக்கு குற்றம் செய்யாது அல்லது நீதியை தாவன்று கேட்கிற நிலையில தான் இன்றைக்கு உலகம் எங்களை கொண்டு வந்து விட்டுது. இப்போ போர் முடிஞ்சு ஐக்கிய நாடுகள் சபையிலே ஒவ்வொரு முறையும் தோழர் திருமுருகன் காந்திக்கும் தெரியும், நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் போய் ஐக்கிய நாடுகள் சபையில பாதிக்கப்பட்ட தரப்பாக நாங்கள் எங்களுடைய குரலை ஓங்கி ஒலிச்சிருக்கிறோம். ஆனால் அங்கேயும் ஒரு அரசியல் கள நிலவரம் அங்கு உருவாக்கப்பட்டு அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற நிகழ்ச்சி நிரல்ல நிறைய நாடுகள் அதுல ஈடுபட்டதால நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பாக எங்களுடைய குரல் அங்கு ஈடுபடவில்லை. அங்கேயும் நாங்கள் பார்க்கிறோம் ஒரு அரசியல் வியாபாரமாகத்தான் அது எங்களுடைய மனித உரிமை செயற்பாடும் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனாலும் கூட நாங்கள் தொடர்ந்தும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கதவுகளை தட்டி கொண்டுதான் இருப்போம். எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை
காலங்கள் மாறும். நிச்சயமாக இவ்வாறான ஒரு போக்கு கூட அவர்களிடம் இருந்து மாறுகின்ற பொழுது எங்களுக்கான நீதி கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பாக நாங்கள் அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கின்றோம். இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான மீறல்களை செய்து வருகின்றது. எங்களாலும் எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்க முடியவில்லை. தொடர்ச்சியாக ஐக்கிய நாடுகள் சபையை அணுகிக் கொண்டிருக்கிறோம். ஐக்கிய நாடுகள் சபை இதற்கு செவிசாய்க்கிறதா? அதாவது தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையா இருக்கட்டும், ஐநா மனித உரிமை மன்றம் ஆகட்டும், இதுல நாங்க வந்துட்டு ஒரு அரசாங்க பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு மக்கள், நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கேருந்து போன எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, ஒரு சைடு ஹாலில் நடக்கக்கூடிய ஒரு டிஸ்கோர்ஸில் நாங்கள் வெளிப்படுத்திட்டு வரோம், அவ்வளோதான் முடியுது. இப்போ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு அரசு அப்படின்றது இந்த ஐநா மனித உரிமை மன்றத்துலேயும் இல்லை, ஐநா பொது அவையிலையும் இல்லை, ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலையும் இல்லை. போர் நடக்கும் போனால் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு 4-5 நாடுகள் இருந்தது, ஜமைக்கா, ஆஸ்திரேலியா போன்ற, மெக்சிகோ போன்ற நாடுகள்லாம் பண்ணாங்க. ஆனால் அதையெல்லாம் வந்துட்டு இந்த வீட்டோ அதிகாரத்தை வச்சு சீனாவும் அதுக்கு ரஷ்யாவும் சேர்த்து அடிச்சிட்டாங்க. அப்போ அதனால தான் அது என்ன அடித்தளத்தாது. இங்கே இருக்க சிக்கலே என்ன அப்படிங்கன்னா, இலங்கை அரசு செய்கின்ற மனிதாபிமான சட்ட மீறல் அனைத்திற்கும் அரணாக இந்திய ஒன்றிய அரசு திகழ்கிறது. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இந்திய ஒன்றிய அரசு இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, அவர்களுக்கு சம உரிமை தரணும் அப்படின்னு சொல்லி இருந்தா அப்படின்னோம்னா மிலிட்டரி சொல்யூஷனுக்கே போயிருக்க மாட்டாங்களே. மிலிட்டரி இராணுவ ரீதியான தீர்வை நோக்கி சென்ற அந்த அடிப்படை தான் மிகப்பெரிய இன அடித்தளை ஏற்படுத்தியது. தமிழகத்திலிருந்து நிறைய தலைவர்கள் தொடர்ச்சியாக இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு செயல்படலை. இதில் காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்தியாவில் வந்துட்டு நம்ம ஒரு 6% பங்கு தான் அதிகார ரீதியாக. இந்த 6% பங்கு வந்துட்டு வேற யாரும் சப்போர்ட் பண்ணாத ஒரு பங்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அந்த இன அழித்தல் அப்படின்றது திட்டவட்டமா தீர்க்கமாக நடத்தி முடிக்கப்படும். மனித உரிமைகள் ஆணையத்துல திரு வைகோ அவர்கள் வந்து ஒரு உணர்ச்சிகரமான ஒரு பேச்சை கொடுக்குறாரு. இதெல்லாம் ஆணையத்துல இல்லைங்கய்யா, ஆணையத்தினுடைய சைட்ல வந்துட்டு நாங்க அது என்ன பண்றோம் அப்படின்னோம்னா, அங்க போயிட்டு ஒரு பொது தளத்துக்கு அதை கொண்டு போறோம், அந்த விஷயத்தை கொண்டு போறோம். அதன் மூலமா அங்க இருக்கக்கூடிய பிரதிநிதிகளினுடைய காதுகளுக்கு நாங்க அதை ஏத்த முயற்சிக்கிறோம். அப்படிப்பட்ட முயற்சிகள் தான் இங்க இருந்து போறவங்க எல்லாம் ஈடுபடுறாங்க. உள்ள எதிரொலிக்கணும்ல, அது எதிரொலிக்கணும் அப்படின்னு. அதனுடைய 47 உறுப்பினர்களில் யாராவது ஒருத்தர் கொண்டு வரும்போது தான், உதாரணத்துக்கு அந்த முதல்ல இலங்கை அரசுக்காக கொண்டு வந்த தீர்மானத்தை சுவிட்சர்லாந்து கொண்டு வந்தது. சுவிட்சர்லாந்து கொண்டு வந்த தீர்மானத்தை இந்தியா முன்னின்று தோற்கடித்தது. பிறகு இலங்கை அரசு தன்னையே பாராட்டி கொண்டு வந்த தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்கு ஜெயிக்க செய்தது. அதற்கு பிறகு நாங்கள் வெளியில் போராடி 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 தான் இன்னைக்கு கடைசியாக வந்துட்டு 2015 தீர்மானத்தை நிறைவேற்றினோம். அதுதான் வந்துட்டு இந்த ஹைபிரிட் என்று சொல்லக்கூடிய ஒரு கலப்பு விசாரணை பொறிமுறை என்று சொல்லக்கூடிய ஒரு விசாரணை அமைப்பு. அது இலங்கை அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை, எந்த விதமான விசாரணைக்கும் வரவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த பாதிப்புகளை எல்லாம் எப்படி உறுதிப்படுத்தி, அவங்க சொன்னாங்க இல்லையா பொறுப்பு குரல் சொன்னாங்க இல்லையா ஆனந்தி, அந்த பொறுப்பு குரலுக்கான ஒரு வழியே இல்லையா? யாரால் யார் வஞ்சிக்கப்பட்டார்கள், யாரால் யாருக்கு இப்படிப்பட்ட துயரம் ஏற்பட்டது, யாரால் இவ்வளவு பெரிய படுகொலை நடந்தது அப்படின்றதுக்கான விசாரணை பொறிமுறையே அமைக்கப்படலையே. இந்திய அரசு இதுவரைக்கும் எந்த விதமான பெரிய விதமான அழுத்தத்தையும் கொடுக்கல. இனி என்ன செய்தால் இவர்களுக்கு ஒரு நன்மை விளையும் நீங்க நினைக்கிறீங்க? என்னை அரசாங்கம் இந்திய ஒன்றிய அரசினுடைய இன்னைக்கு ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் எதை கடைபிடித்ததோ அதை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசும் கடைபிடிக்கிறது. அவர்கள் உள்ளபடியே தமிழினத்திற்கு ஏதாவது நல்ல மனிதாபிமான சட்டங்களுக்கு, நியாயத்திற்கு, தர்மத்திற்கு ஏதாவது தலையசைப்பதாக இருந்தால், செவிசாய்ப்பதாக இருந்தால், முதலில் இலங்கை அரசை கண்டித்து அந்த மக்களின் மீதான அந்த ஒடுக்குமுறையை அகற்ற வேணும். ரெண்டு விஷயம் தம்பி சொன்ன ஒரு விடயத்தை நீங்கள் பாருங்கள். ஒரு கோயிலை அகற்றுவது, அங்கே புத்த விகாரை வைப்பது, பரிமாறுப்பதற்கு ஒரு சிங்கள குடும்பத்தை வைப்பது. காசி ஆனந்தன் அவர்களை எச்சரித்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த 1.5-2 லட்சம் இராணுவத்தினரை குடும்பத்தோடு அந்த இடத்தில் நிரந்தரமாக அமர செய்து விட்டார். யாழ்ப்பாணம் அப்படின்ற அந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய பாப்புலேஷனுடைய கம்போசிஷன் மாறிடும். வாக்கு நாங்களும் அவங்களும் சமநிலைக்கு வந்துடுவோம். அப்படி வாக்கு சமநிலைக்கு வந்துட்டு பிறகு இந்த புத்த விகாருக்கு வர்றவங்க, மற்ற மொத்தத்துக்கெல்லாம் வரவங்க வந்துட்டாங்க அப்படின்னோம்னா, வாக்களவில் அவர்கள் அதிகமானவர்கள் ஆகும் பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய வாக்கு பிரதிநிதித்துவம், எலக்டோரல் ரெப்ரசன்டேஷன், இதை கூட நாங்கள் இழக்க வேண்டியது வரும். அப்போ இதையெல்லாம் இந்தியா வந்துட்டு அங்கே ஒரு துணை தூதரத்துக்கு வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு தானே இருக்குது. அப்போ யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறா? இந்திய அரசாங்கம் நிச்சயமாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறவங்களோட கருத்து. இல்லை, அழுத்தம் கொடுக்க வேண்டும், நேர்மையாக முதலில் பார்க்க வேண்டும். அது இப்பொழுது மறுத்து நிச்சயமாக அங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிறத ஆலோசனை செய்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுக்க எடுத்துக்கிறோம். மே 17 இயக்கம் போன்ற இயக்கங்கள் வந்து தொடர்ச்சியாக இது கொடுத்து குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய தலைவர்களும் கொடுத்துருக்கீங்க, உங்கள் தலைவர் திருமுருகன் காந்தி உட்பட உங்களுடைய இயக்கம் போன்றவர்கள் வந்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்துருக்கீங்க. எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு நினச்சிருக்கீங்க?
இல்லை, நீங்கள் ஒரு இனப்படுகொலை சர்வதேச அளவில் பல்வேறு வல்லாதிக்க நாடுகளுடைய தலைமையின் கீழ் நடத்தப்பட்ட இனப்படுகொலையில் மே 17 என்ற ஒரு ஒற்றை குரல் மட்டுமே வலிமையானதாக மாற்றிவிட முடியாது. எங்களுடைய பங்களிப்பாக நாங்கள் பார்க்குறதுன்னா அது வந்து தொடர்ச்சியாக அந்த இனப்படுகொலை என்ற சொல்லாடலை நாங்கள் சர்வதேச அளவில் கொண்டு போகிறது என்று தான். சர்வதேச அளவில் பல்வேறு நாடுகளுடைய இடதுசாரிகளுடைய நாங்கள் விவாதங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்னென்னு சொன்னால், நீங்கள் அமெரிக்கா அதனுடைய ஒரு ஒட்டுமொத்த தீர்மானத்தை கொண்டு வந்த ஒரு நாடாக இருக்குது. சீன அரசு, ரஷ்யா, பாகிஸ்தான், இஸ்ரேல், நீங்கள் ஈரான், இந்தியா, இந்திய ஒன்றியம் தொடர் சொன்ன மாதிரி இந்திய ஒன்றியம் வந்து தொடர்ச்சியாக எதிராக இருக்கிறது. அது ராஜீவ்காந்தி காலத்திலாக இருக்கலாம், அல்லது பிறகு வந்தக்கூடிய தொடர்ச்சியான அத்தனை காலங்களில் ரஜினிகாந்த் இறப்புக்கு பிறகுமான காலகட்டத்திலையுமே சரி, இந்திய ஒன்றியம் என்பது அங்கே இருக்கக்கூடிய இரண்டு நாடுகளாக உருவாக்குவதை எதிர்கின்ற நாடாக இந்தியா எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்காது. பாரத ஜனதா கட்சி, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த மூன்றும் வேறுபட்டதாக நாங்கள் பார்க்கவே இல்லை. இந்திய ஒன்றியத்திற்கு அங்கு ஒரு நாடு அமைதல என்ன சிக்கல் என்றதுன்னு தெரியல. ஆக அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இன அழிப்பு, இன படுகொலையை வந்து மேலோட்டமாக பார்க்கின்ற கட்சிகளாக தான் இருக்கிறது. ஆகவே இந்திய ஒன்றியத்திலும் நாங்கள் வேலை செய்ய வேண்டிய கட்டாயமாக பார்க்குறோம். இந்திய ஒன்றியத்தினோட பல்வேறு தேசியங்களுடைய மக்கள்கிட்ட நாங்கள் வந்து அங்களோட ஜனநாயக சக்திகள்கிட்ட அந்த இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்கின்ற வேலைகளை நாங்கள் வேலை திட்டமாக தான் வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒன்று, சர்வதேச அளவிலையுமே ஐநா உட்பட துரோகம் அழைத்தது. நீங்கள் இலங்கையினுடைய இனப்படுகொலையில் வெறுமனே இலங்கை அரசாங்கம் மட்டும் குற்றவாளி இல்லை. இலங்கை அரசாங்கம் ஒன்று, ரெண்டாவது ஐநா சபை, மூன்றாவது அமெரிக்கா, நான்காவது இங்கிலாந்து, ஐந்தாவது இந்தியா. சீனா வந்து ஆயுத உதவி பண்ணியது, பாகிஸ்தான் வந்து கிளஸ்டர் போன்ற பல்வேறு உதவிகளை செய்தது. ஆக பல்வேறு நாடுகளினுடைய உதவிகளின் கீழ் தான் புலிகளின் கீழ் இருந்த அமைதியாக வாழ்ந்த மக்களை வந்து கொன்றுழைத்து இன அழிப்பை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தது மட்டுமில்லாமல் நில ஆக்கிரமிப்பு செய்து, இன அழிப்பினுடைய இந்த எத்னிக் கிளின்சிங்கோட அடுத்த கட்டம் என்னென்னா, இது தொடர் சொன்ன மாதிரி நிலங்களை ஆக்கிரமிப்பது, குடியேற்றங்களை உருவாக்குவது, புதிய குடியேற்றங்களை உருவாக்குவதன் மூலமாக சமத்தன்மையை உருவாக்குவது, இந்த பாப்புலேஷன் டீசென்ட்ரலைஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, சிங்கள அரசு ஒரு நேர்மையான ஜனநாயக அரசு அல்ல, அது பேரினவாத அரசு, அது இன்னைக்கு நேற்று அல்ல, அதை 48 சொல்கிறோம். ஆகவே இந்தியாவில் உள்ள அத்தனை ஜனநாயக சக்திகளுக்கும் கொண்டு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. எல்லாமே சாதாரண நல்லா படிச்சிருப்பான், அரசியல் ஆழமாக தெரிஞ்சிருக்கான். அவன்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கேருந்து ஏன் போனாங்கன்னு கேட்குறான். இங்கேருந்து போய் நாடு கேட்கலாமான்னு கேட்குற அளவுக்கு தான் வரலாற்று அறிவு என்பது இருக்கக்கூடிய இந்தியாவில். அவர்கள் ஒரு பூர்வ குடிகள் அப்படின்றத கூட இந்தியாவில் வாய்ப்புள்ள முனே கட்சி தாங்க, இங்கே இருக்க யாருக்குமே கிடையாது. ஒன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, ரெண்டாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, காங்கிரஸ்க்கு, பாரத ஜனதா கட்சிக்கு, இவர்கள் தான் அனைத்து மொழிகளிலையுமே செய்தித்தாள்களை கொண்டு வரக்கூடிய வலிமை உள்ள கட்சிகள். இவர்கள் இலங்கையினுடைய இந்த ஈழ இன விடுதலை போராட்டத்தில் முற்றிலுமாக எதிராக இருக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் வந்து குருதாஸ் குப்தா வந்து மிகப்பெரிய தொழிற்சங்கவாதி, மதிப்புத்தக்க, இந்தியாவில் மிக முக்கியமான ஆள், இனப்படுகொலைன்னு சொன்னவனை துடிக்கிறாரு. அந்த ஒரு வார்த்தைக்காக பாராளுமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து இனப்படுகொலைன்னு சொன்னவனை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி துடிக்குது. ஏன் அந்த இனப்படுகொலை? சாதாரணமாக சீதாராம் யெச்சூரி வந்து ஜூன் மாதம் 2009 வந்து மெட்ராஸில் வந்து ஜூன் மாதம் வருவன்னா 8000 பேர் செத்துருப்பாங்களான்னு சொல்கிறார். எல்லாவற்றையும் கூர்ந்து ஆய்வு செய்கின்ற மார்க்சியவாதிகள் கூட இலங்கை ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை வந்து வழுக்கி கீழே வந்து அம்மனமாக நிற்கிறாங்க. பல தரப்பினரும் சேர்ந்து இதற்கான குரல் கொடுக்க வேண்டும். இல்ல, நீங்க எங்களுக்கெல்லாம் பயமே அதுதான். எல்லாவற்றையும் பிரித்து மேய்ந்து மார்க்சிய முறையில் ஆய்வு செய்கின்ற ஒரு கட்சி கூட இப்படி ஒரு சர்வதேச அளவில் பல்வேறு ஏகாதிபத்தியங்கள் அங்க குடிக்கொண்ட திருவண்ணாமலையில வந்து 2007 வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அமெரிக்காவும் இலங்கையும் ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தங்கள் நேட்டோ நாடுகளோடு போடக்கூடிய ஒப்பந்தங்கள். அந்த ஒப்பந்தம் போட்டாங்கன்னா அவங்களுடைய 7th ஃபிளீட் அங்கே எப்போனா வந்து போகலாம். அம்மன் தோட்டாவை சைனா வந்துருச்சு. இந்தியாவுடைய டிப்ளமசின்றதே ஃபெயிலியர். இந்தியாவுடைய டிப்ளமசி ஆரிய பகையோடு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அங்கே வந்து தமிழர்கள் அந்த ஒரே காரணத்துக்காக அவன் சைனாவும் ஏற்றுக்கொள்கிறார்கள், அமெரிக்காவும் ஏற்றுக்கொள்கிறாங்க. நீங்கள் புலிகள் இருக்கின்றவரை தெற்காசியாவில் ஒரு சமத்தன்மை உருவாகுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு அந்த நீர்மூழ்கி கப்பல் வந்த உடனே பதட்டம் அடைகிறாங்கல்ல, இன்றைக்கி ராமேஸ்வரத்தை தயார் பண்ணுறாங்கல்ல, தனுஷ்கோடியை தயார் பண்ணுறாங்கல்ல, இன்றைக்கி வந்து அம்மன் தோட்டா வந்து சீனா கிட்ட போச்சு, திருகோணமலை அமெரிக்கா கிட்ட போச்சு. 74 வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்தபோது இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து அமெரிக்காவே உள்ளே விடக்கூடாதுன்றதை ஒப்பந்தம் போட்டாங்க. அதன் பிறகு தான் நீங்கள் வந்து ஆயுதங்கள் கொடுத்து பயிற்சி கொடுத்தாங்க.
ஏன் அப்ப இந்திரா காந்திக்கு பிறகான வெளியுறவு கொள்கை என்பது அமெரிக்காவுடைய சார்புடையதாக மாறின பிறகு இன்னைக்கு வந்து தெற்காசியாவுடைய இந்திய பெருங்கடல் என்பது சிறத்தன்மையற்றதாக இருக்கிறது. நாங்கள் அதுதான் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் மொத்தமாக அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் புவிசார் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் சொல்கிறோம். அப்படி இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடும் மிகப்பெரிய அளவில் தென் தமிழ்நாடு உட்பட தென்னிந்தியா வந்து மிகப்பெரியவர்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ற தென்னிந்தியா தான் இந்திய பெருங்களுடைய மையத்தில் நிற்குது. நிச்சயமாக உலக நாடுகளும் ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்திய அரசும் அதை கண்டுகொள்வதில்லை. தொடர்ந்து பேசலாம் இந்திய சிறிய இடைவேளைக்கு பிறகு. ருசி ருசியாய் சுவையாய் ஏற்கையின் பொற்காலம் இனிதே ஆரம்பம். இனி ஒரு விதி செய்வோம் ஆச்சி மசாலா. இனி ஒரு விதி செய்வோம் ஆச்சி மசாலா வாங்குவோம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா. சத்தங்கள் சந்தடிகளுக்கு இடமில்லை. கூச்சல்கள் குழப்பங்களுக்கு இடமில்லை. இந்நிலையில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து புதிய திறப்புகளுக்கு வித்திடும் மாற்றத்தை நோக்கி இலங்கையில் உள்ள தமிழர்கள் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. மனித உரிமை மீறல்கள் கடந்த காலங்களில் எவ்வாறு இருந்திருக்கின்றன என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இலங்கையில் மனித உரிமைகள் மிக மோசமாக மீறப்படுவதாக கூறப்படுகின்றன. முன்னதாக கடந்த 1983 முதல் 2009 காலகட்டத்தில் அங்கு நடைபெற்ற போரில் இலங்கை அரசும் விடுதலை புலிகளும் மனித இனத்துக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டனர் என பல மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. இறுதி போரில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் 20,000 மேற்பட்ட பொதுமக்களில் பெரும்பாலானோர் இலங்கை அரசாலேயே கொல்லப்பட்டனர் என்றும், அது குறித்த முழு விசாரணை தேவை என்றும் சர்வதேச அமைப்புகள் சில கோரிக்கை விடுத்துள்ளன. இலங்கையில் நடைபெற்ற அந்நாட்டு அரசு மற்றும் விடுதலை புலிகளிடையே நடந்த போரை தவிர இலங்கையின் தெற்கு பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணி நடத்திய போராட்டங்களின் போதும் மனிதர்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதேபோன்று 2008-2009 நடைபெற்ற ஈழப்போரின் இறுதிக்கட்டத்தின் போது 300,000 மேற்பட்ட தமிழ் அகதிகள் இலங்கை இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு கம்பிகளால் அடைக்கப்பட்ட தடுப்பு முகாம்களுக்குள் தடுத்து வைக்கப்பட்டனர். இந்த முகாம்களுக்கு ஊடகங்களோ சமூக சேவை அமைப்புகளோ செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டது. மேலும் இத்தகைய நடவடிக்கை இலங்கை மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறி நடந்தாலும் பாதுகாப்பு காரணங்கள் காட்டி அரசினால் அது நியாயப்படுத்தப்பட்டதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த காலகட்டத்தில் சித்திரவதை, பாலியல் வன்முறைகள் என பல்வேறு குற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. இத்தகைய மனித உரிமை மீறல்கள் எல்லாம் இலங்கையில் நடைபெற்றுள்ளதாகவும், சம்பவம் நடைபெற்று சுமார் 7 கடந்துவிட்ட நிலையிலும் அதற்கான விசாரணைகள் கூட இன்னும் தொடங்கப்படவில்லை என்றும் உலக அமைப்புகள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் மனித உரிமைகள் மீறப்பட்டது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தோம். இலங்கை அமைச்சர் திருமதி ஆனந்தி சசிதரன் இணைந்திருக்கிறார். திருமதி ஆனந்தி, இலங்கையில் இருக்கக்கூடிய ஜெனரல் மகேஷ் சேரநாயக்கே இதை முழுமையாக மறுக்கிறார். இந்த மாதிரியான எந்த தாக்குதலும் நடைபெறவில்லை, இலங்கை இராணுவம் வந்து எந்த விதத்திலும் இதில் வந்து ஈடுபடவில்லைன்னு மறுக்கிறார். இது குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான்
இலங்கை இராணுவமும் சரி இலங்கை அரசாங்கமும் எந்த காலத்திலயுமே தான் செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்டதாக சரித்திரம் இல்லை. இன்றைக்கு எத்தனையோ கைதிகளை பொய்யான குற்றச்சாட்டுகளை போட்டு கொண்டு போய் கைது செய்து போட்டுட்டு வழக்குகளுக்கு போகாமல் நின்று கொண்டு இருக்கிறது ஒரு புறம் இருக்க, இந்த ஒரு யுத்தத்தை, இந்த இன அழிப்பு இறுதி நேரம் நடந்த யுத்தத்தை நடத்திய இந்த இலங்கை அரசாங்கம் இவ்வளவு 146,000 மக்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்கறது கூட, தான் இந்த யுத்தத்தை நடத்தினேன், இவ்வளவு செல்லுகளை அடிச்சேன், கிபர் அட்டாக் பண்ணினேன், திட்டமிட்ட வகையில கட்டமைக்கப்பட்ட ஒரு இன அழிப்பை செய்து போட்டு இன்று வரை இந்த இராணுவ அதிகாரிகளோ இந்த அரசாங்கமோ இந்த இராணுவ கட்டமைப்புக்கு தலைமை தாங்குகின்ற ஜனாதிபதியோ தாங்கள் பொறுப்பு சொல்லாத நிலையிலே இந்த குற்றங்களுக்கு எவ்வாறு அவர்கள் நாங்கள் இதை செய்தோம் என்று பொறுப்பு கூறுவார்கள்? அவர்களிடம் இந்த கூற்றை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் திட்டமிட்ட வகையில தான் தமிழர்கள் மீதான இந்த அளவு தாக்குதல்களையும் வன்மத்துடன் பிரயோகிக்கின்ற பொழுது அவர்கள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவும் மாட்டார்கள். இதே போன்று சட்ட நடவடிக்கைக்கு போகும் பொழுது இராணுவம் தன்னுடைய இராணுவத்தை காட்டி கொடுக்கவும் தயாராக இல்லாத நிலையில் தான் இவர்கள் இவ்வாறான மறுப்பறிக்கைகளை கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள். நிச்சயமாக எதிர்காலத்துல இங்கிருக்கக்கூடிய இந்திய அரசு எந்த விதமான செயல்களை செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தட்டி கழிக்கின்ற செயற்பாடு இலங்கை அரசாங்கத்தின் வரலாறு ரோகமே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவம். இந்திய அரசாங்கத்திட்டம் நாங்கள் கேட்கிறது இந்த போர்ல, நாங்கள் இந்த போர்ல இணைத்தலைமை நாடுகளாக அங்கம் வகித்து இந்த போருக்கு காரணமான நாடுகள் பொறுப்பு கூற வேண்டும். வெறுமனே நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை பொறுப்பு கூற சொல்லி கூறவில்லை, இந்த இணைத்தலைமை நாடுகளாக அங்கம் வகித்தவர்களை பொறுப்பு கூற வேண்டும். அதே நேரம் இந்த போரை பின்னுக்கு நின்று நடத்திய இந்திய அரசாங்கம் உட்பட எங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். எங்கள் இந்த பொறுப்பு கூறல் மட்டுமல்ல, இன்று இலங்கையினுடைய நிலை இன்று இந்திய அரசாங்கத்தை அந்நியப்படுத்தி இன்று சீனாவினுடைய ஆதிக்கத்துக்குள் போயிருக்கின்ற இலங்கை அரசாங்கத்தை தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கான நீதியை பெற்றுத் தருவதற்கு ஈழத் தமிழர்கள் சார்பில் ஒரு சரியான வெளியுறவு கொள்கை ஒன்றை வகுக்க வேண்டிய தேவை இந்திய மத்திய அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஈழத் தமிழர்களை, வடக்கு கிழக்கில் வாழும் ஈழத் தமிழர்களை புறந்தள்ளி இந்திய அரசாங்கமோ அல்லது வேறு நாடுகளோ இந்த மண்ணில் எந்த ஒரு விடயத்தையுமே சாதித்து விட முடியாது என்பது. எனவே இந்திய அரசாங்கத்தில் மனதில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இது மத்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கைகள் ஊடாகத்தான் ஈழத் தமிழருக்கான நியாயம் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக திருமதி ஆனந்தி, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. திரு அருள்முருகன், இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட சைனா இதில் போயிடுச்சு, கண்ட்ரோலில் போயிடுச்சு, இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தை கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்லை, இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை வந்து எப்பவுமே வந்து தெற்காசியாவில் வந்து குறிப்பாக இந்திய பெருங்கடல் ஒட்டி நிற்க பகுதியில் வந்து இந்திரா காந்திக்கு பிறகு வந்து ஒரு பெரும் மாற்றம் அடையுது. நீங்கள் ராஜீவ்காந்தி பீரியட்லேயே வந்து நீங்கள் ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் போட்ட ஒரு மணி நேரில் அமெரிக்க அதிபர் வந்து பாராட்டு தெரிவித்த ஆவணங்கள் இருக்குது. ஒப்பந்தம் போட்டுட்டு ராஜீவ் ஜெயவர்தன ஒப்பந்தம் கையெழுத்து போட்ட பிறகு நேரடியாக ராஜீவ்காந்திக்கு வந்து தொலைபேசியின் மூலமாக அமெரிக்க அதிபர்கள் வந்து வாழ்த்து தெரிவித்து இது ஒரு மிக சிறந்த ஒப்பந்தம் சொன்னது இருக்குது. ஆகவே அமெரிக்காவோடும் மிக நெருக்கமான உறவுகள் வந்து இன்றைக்கி வந்து பல்வேறு ஒப்பந்தங்கள் வந்து இந்தியா போட்டிருக்கு. நீங்கள் சீனாவோட மட்டுமல்ல, அமெரிக்காவோடு மிக மிக உற்பத்தி கடந்த 6 மாதங்களில் நரேந்திர மோடி வந்த பிறகு 2014 பிறகு பல்வேறு நேட்டோ நாடுகளோட இராணுவ ஒப்பந்தங்கள் போட வேண்டிய பல்வேறு ஒப்பந்தங்கள் தரவுகளோடு வரல, அவ்வளோ ஒப்பந்தங்கள் போட்டு நெருக்கத்தை நோக்கி நகர்ந்தாச்சு. ஆக இந்திய பெருங்கடல் மையமாக கொண்டிருக்கிற இடத்துல தெற்காசியாவில் இன்னொரு வலிமை மிகுந்த ஒரு இராணுவ வலிமை, இந்தியாவோட இராணுவ வலிமை மிகுந்த ஒரு சீன அரசு என்பது அங்கே வந்துச்சுன்னா சிறத்தன்மை தான் உருவாகும். நீங்கள் சிறத்தன்மை உருவாச்சுன்னா தெற்காசியாவில் தென்பகுதி முழுவதும் இராணுவ மயமாக்கப்படும். அப்போ டிப்ளமசியாகவே வெளியூர் கொள்கை செய்கின்ற அந்த டெல்லியில் இருக்க உட்கார்ந்துட்டு இருக்க அந்த ஆரிய அந்த சார்புடையவர்கள் எந்த அடிப்படையில் அவங்க பார்க்குறாங்கன்னே தெரியல. புலிகள் இருந்தவரை சீனர்கள் வர முடியல, அமெரிக்கா வர முடியல. நீங்கள் திருகோணமலை யார் கையில் இருக்கோ இந்திய பெருங்கடலை முழுவதுமாக அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். திருகோணமலை வந்து புலிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்தவரை அது ஜனநாயகப்படுத்தப்பட்ட வெளியே கடலாக இருந்தது. எந்த வல்லாதிக்கும் வந்து போக முடியாது, எல்லாரும் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு போகலாமே கூடிய வல்லாதிக்கங்களுக்கான இடம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி புலிகள் அழிக்கப்பட்டு இனப்படுகொலை உள்ளாக்கப்பட்ட பிறகு அங்கே சீனம் அம்பந்தொட்டான்லையோ அமெரிக்கா வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு எங்கே இடம் இருக்குங்க? ஆக இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்பது இந்த டோட்டல் பிஜேபி காங்கிரஸினுடைய ஃபெயிலியர். வெளியுறவு கொள்கையில் மாற்றம் மட்டுமல்ல, ஜனநாயகம் இல்லை என்று சொன்னால் தென்னிந்தியா பாதிக்கப்படும்,
வெறுமனை இனத்தினர் இனப்படுகொலை மட்டுமல்ல, இங்கே 8 கோடி தமிழர்கள் இருக்காங்க, இந்திய பெருங்கடலை ஒட்டி இருக்கிறாங்க, நமக்கு 800 கிலோமீட்டர் கடற்பரப்பு இருக்கு. இந்த பழைய சோழ கடற்பரப்பு என்பது வங்காள விரிகுடான்னு சொல்றாங்களே, சோழ கடற்பரப்பு முழுக்க பாதிக்கப்படும், இராணுவமயமாக்கப்படும், எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய நிச்சயமாக தேவை அப்படிங்கிற திரு ஐயநாதன். அகதிகள்னு பார்த்தீங்கன்னா இலங்கை அகதிகளே கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் பல நாடுகள் இருக்காங்க, ஐரோப்பாவில் இருக்காங்க, தமிழகத்திலையும் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அகதிகளினுடைய நிலை எப்படி இருக்கு? கொடூரமான நிலையில் இருக்கின்றது. அது இந்தியாவில் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றது என்பதுதான் மிகவும் சங்கடமானவும் அவலமாகவும் இருக்கின்றது. இத்தனை மனிதாபிமான சட்டங்களும் எதற்காக? மானுட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய அந்த உன்னதமான கோட்பாடுகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மனிதத்தன்மையோடு மனிதன் வாழ வைக்கப்பட வேண்டும் என்பதை காப்பாற்றுவதற்காக இன்னொரு பக்கம். இதை ரெண்டுத்தையுமே வந்துட்டு இந்தியாவை போன்ற மகாத்மா காந்தியின் வழிவந்த மிகப்பெரிய ஆன்மீக ஒளிகளெல்லாம் பிறந்த இந்த நாட்டை ஆளக்கூடிய இந்திய ஒன்றிய அரசு இதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு அங்கே மனிதாபிமானத்திற்கு எதிரான தனது மக்களையே அழிக்கக்கூடிய ஒரு அரசை தாங்குகிறது என்றால், இந்திய அரசாங்கம் அகதிகளை வரவேற்கிறது, முகாம்களை அமைத்து கொடுத்திருக்கிறது, இல்லை இல்லை முகாம்களிலும் அத்துமீறல்கள் நடைபெறுகிறது, நிறைய விஷயங்கள் வருது. இல்லை, முகாம்களில் அத்துமீறல் என்பது எப்படி நடக்க முடியும்? உலக நாடுகளில் இல்லை, இங்கே இருக்கிற திபெத் தகுதிகளுக்கு அந்த மாதிரி நடக்குதா? அவங்களுக்கு எவ்வளோ வசதி பண்ணி வச்சுருக்கிறீங்க? அவங்களுக்குன்னு ஒரு நகரியம் ஒதுக்குறீங்க? அவங்க இந்தியாவில் எங்கே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளால திபெத் பஜார்னு ஒரு இடத்த ஒதுக்குறீங்க, கொட்டு கொடைக்கானல் அங்கே போகிறாங்க, அந்த மாதிரி இருக்குது. கர்நாடகத்துக்கு போங்க, அவங்களுக்குன்னு தனி குடியிருப்பு இருக்குது. இப்படித்தான் அகதிகளை நீங்கள் பராமரிப்பது. பொலிட்டிக்கல் சொல்யூஷன் எழுத முடியும். ஃப்ரீ டிபேட் அகதிகளை பராமரிக்கிறதுக்கு ஒரு சட்டம் தேவை. என்ன செய்யணும் அப்படின்னா, எதுலெல்லாம் இந்தியா கையெழுத்து போட்டிருக்கோ அதற்கெல்லாம் உண்மையாக நடந்துக்கிறோம். நாங்கள் தமிழீழ அகதிகளை மட்டும் நான் சொல்லவில்லை, ரோஹிங்கியா அகதிகளாக வந்தாலும் சரி, மனிதாபிமான பார்வை நடத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் ஐநா அகதிகள் பிரகடனம் இருக்குது. ஐநா அகதிகள் பிரகடனத்தில் இந்தியா கையெழுத்திடலை அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? முக்கியமான அந்த பிரகடனத்தை கையெழுத்திட்டு இருந்தால் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 100,000+ இலங்கை அகதிகள் அவர்கள் அனைவரையும் அது பராமரிச்சுட்டு இருக்கோம், பண்ணலை. அப்போது என்ன ஒரு நிலை அப்படின்னம்னா, ஒரு பக்கம் முழுமையாக இவங்க வந்துட்டு பராமரிக்கிறாங்க திபெத்திய அகதிகளை முழு உரிமையுடன், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் உருவாக்கி பாதுகாக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய தொப்புள் கொடி உறவு என்று சொல்லக்கூடிய ஈழத் தமிழர்களை வந்துட்டு எல்லா விதத்திலையும் வஞ்சிக்கிறாங்க. இந்த வஞ்சிப்பு, இந்த குறைபட்ட பார்வை, இந்த குருட்டு பார்வை திருப்புறதுனால தான் அத்துமீறல் நடைபெறுகிறது போலீஸாரால். எனவே தான் இதெல்லாம் மாறணும். ரெண்டாவது விஷயம், ஆனந்தி அவர்கள் சொன்னதை வந்துட்டு கவனத்தில் கொள்ளணும். இந்த நாட்டு மக்கள், அயல் நாட்டோடு இருக்கக்கூடிய அந்த நாட்டு மக்களினுடைய நலனை வைத்துத்தான் இருதரப்பு உறவையும் அயலுறவு கொள்கையும் வகுக்கணும். அரசை ஆதரிக்கக்கூடிய கொள்கை வழிகளை இந்தியா கடைபிடித்து வருகிறது. மக்களுடைய நலன்களை கருத்தில் கொள்ள வேண்டும், கருத்தில் கொள்ள அடிப்படையாக கொள்ள வேண்டும். அப்படி செய்யாத போது இந்த நாடு ஒரு கட்டத்தில் மதிப்பிழந்து போகும் என்பதனை அக்கறையுடையவன் என்கின்ற அளவில் சுட்டுக்காட்ட விரும்புகிறேன். நிச்சயமாக இது உங்களுடைய இறுதி கருத்தாக எடுத்துக்கிறேன். திரு அருண்முருகன், இறுதி கருத்தை என்ன சொல்ல விரும்புகிறேன்? இல்லை, இறுதி கருத்தானா, நான் வந்து தமிழ்நாட்டினுடைய அனைத்து ஜனநாயக சக்திகளுமே வந்து இடம் ஒன்றே தீர்வு தான். அது வந்து இனப்படுகொலைக்கான சர்வதேச வாக்கெடுப்பு கிடைக்காத வரை இன்றைக்கி 50 பேர், நாளைக்கு 100 பேர் மொத்த நிலங்களும் ஆக்கிரமிக்கப்பட்டு வரலாற்றில் அழிக்கப்பட்ட ஒரு இனமாக தமிழினம் வந்துடும். ஆகவே ஒன்றிணைந்து அந்த மக்களுக்கு நம்ம வந்து சர்வதேச அளவில் இனப்படுகொலைக்கான வாக்கெடுப்பு கோருவை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இராணுவம் உடனடியாக வெளியேற்றப்படுவதற்கான கோரிக்கையும், நாம் நிலத்தை ஆக்கிரமிப்பு நிலத்தை திருப்பி கொடுக்கணுன்றதும் முக்கிய முக்கியமான கோரிக்கையாக நிலத்தில் இருக்குது. நிச்சயமாக இலங்கையில் நடக்கக்கூடிய இனப்படுகொலைக்கு எதிரான நீதி விசாரணை தேவை, அது மட்டுமல்லாமல் பொது வாக்கெடுப்பு தேவை என்பது இந்த 8 திசை நிகழ்ச்சியின் குரலாக இருக்கிறது. மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இணைப்பில் தொலைத்தொடர்பு இணைப்பில் வந்த ஆனந்தி சசிதரன் அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு 8 திசை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நண்பர்களே, வணக்கம்.